அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் என்ன தொழில் பண்ணாலும் எங்களுக்கு லாபமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எதனா பதிவு இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் அதுக்கேற்ற பதிவு தான் இது. கொஞ்சம் என் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா நீங்கள் தான் பிரயோகப்படுத்த போகிறீங்க. மற்றவங்க யார் இதில் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது பயன் உள்ளதாக இருக்கும். ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து கடகடன்னு கூட்ஸ் வண்டி மாதிரி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு புரியாது. நீங்கள் கேட்குறதுக்கு நான் கொடுக்குறேன், ஒரு பதிவு கொடுக்குறேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதிவு கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி, இந்த இதுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு பணம் அதிகரிக்கணும், லாபம் வரணும், தொழிலில் பணம் தங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நாட்டு மருந்து கடைக்கு போங்க. நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு காப்பர் தகுடுன்னு ஒன்று விற்கும், ஆறு காருன்னு, அதை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்வஸ்டிக் ஒன்று போட்டுருங்க, ஸ்வஸ்டிக் வந்து நீங்களே போடுங்க. அதுக்கு வந்து சாப நிவர்த்தி மந்திரம், எலுமிச்சை பழமும் பால் இதெல்லாம் போட்டு கழுவிட்டு கொஞ்சோண்டு எலுமிச்சை பழத்தில் போட்டு நல்லா தேய்ங்க. கையெல்லாம் பார்த்து தேய்ங்க. எந்த ஒரு யந்திரம் ஏதும்போது கையெல்லாம் அறுத்துக்கக்கூடாது, அந்த அளவுக்கு பொறுமையாக தேய்ங்க. தேய்ச்சி நல்லா அந்த இந்த யந்திரத்தை நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு ஸ்கேலில் எழுதாத பேனாக இருக்கும், அதில் வந்து ஸ்வஸ்டிக் போடுங்க. ஸ்வஸ்டிக் போட்டு 9 காயின் எடுத்துக்கோங்க, 1 ரூபா காயின், 9 1 ரூபா காயின். ஒரு மண் விளக்கு சின்னதாக, அதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் குங்குமம் வைக்கணும். 9 காயினில் மஞ்சள் குங்குமத்தை வைக்கணும். பிரிஞ்சி இலை தெரியுங்களா, பிரிஞ்சி இலை, அது ஒன்று கிழியாத ஒரு பிரிஞ்சி இலை ஒன்று வாங்கிக்கணும். இதுதான் நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு பொருள். இது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணணும். நான் திருப்பி சொல்கிறேன், 6 காரு தகுடு எந்திரம் காப்பர் தகுடு வாங்கிக்கோங்க. நல்லா பன்னீர் தண்ணி, உபுதி, பால், எலுமிச்சை பழம் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு உங்களோட குல தெய்வத்தை வணங்கிட்டு, நான் இந்த மாதிரி எனக்கு லாபம் வரணும், உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த பூஜையை பண்ண போகிறேன், எனக்கு எங்கே தங்கு தடை இல்லாமல் ஒரு வாட்டிக்கு மேலே இன்னொரு வாட்டி வந்து யந்திரம் மேலே எழுதக்கூடாது, ஒரே வாட்டி தான் எழுதணும், அது இன்னொரு வாட்டி எழுதக்கூடாது, ஓகேங்களா. அந்த மாதிரி எழுதிட்டு 9 காயினு வந்து என்ன பண்ணோம், மஞ்சள் குங்குமத்தை 9 காயினை ரெடி பண்ணிக்கணும். ஒரு மண் விளக்கு, அந்த மண் விளக்கில் நல்ல எண்ணெய் மட்டும் எண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க. ஏற்றிட்டு இதுக்கு மந்திரம் வந்து கீழே குத்துருங்க பாருங்க, ஏகம் அநேகம் அனுதினம் வந்தேறோம் அப்படின்னு சொல்லிட்டு 333 வாட்டி சொல்லணும். வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தம் டைமில் 9 நாள் சொல்லணும். இந்த மாதிரி சொல்லிக்கினே வந்து நடுவில் மண் விளக்கு வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கினே வாங்க. அந்த பிரிஞ்சி இலையில் இந்த மந்திரத்தை எழுதணும், மந்திரத்தை காமிக்கிறேன் பாருங்கள், ஏகம் அநேகம் அனுதினம் வந்தேறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த பிரிஞ்சி இலையில் எழுதிட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணோம், பிரிஞ்சி இலையை வைக்கணும். அது மேலே எழுதிட்டீங்களா, அது மேலே 1 ரூபா காயின் வைக்கணும். அதுக்கு மேலே ஒரே ஒரு விளக்கு வைக்கணும், ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் வைக்கணும், மீதி காயினு சுற்றி வைக்கணும். இதுதான் பிரிஞ்சி இலை. இந்த பிரிஞ்சி இலை கூட சில பேருக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம். இதில் பச்சை கலர் பெண்ணில் எழுதணும், ஓகேங்களா. இதில் மட்டும்தான் பச்சை கலர் பெண் வச்சுட்டு இந்த யந்திரத்துக்கு மேலே இப்படி வச்சிடணும். காப்பரில் எழுதுறீங்களா, யந்திரம் மேலே வச்சுட்டு இதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமத்தை வச்சுட்டு இதுக்கு மேலே 1 ரூபா காயின் வச்சுட்டு இதுக்கு மேலே விளக்கு வைக்கணும். விளக்கு வச்சு பாருங்கள், நீங்கள் ஏற்றி பாருங்கள், உங்களுக்கு வருமானம் லாபகரமாக இருக்கும், நஷ்டமாக இருக்காது. இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த யந்திரத்தை அப்புறமா என்ன பண்ணணும்னா, லேமினேஷன் போட்டணும், ஃப்ரேம் போட்டு கடைக்குள்ளே வச்சு டெய்லி பூஜை பண்ணணும். இதுக்கு மேலே என்ன பூ வைக்கணும்னா மல்லிகைப்பூ மட்டும்தான் வைக்கணும். நீங்கள் பண்ணிக்கினே பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த மந்திரத்தை சொல்லிக்கினே வரலாம் கடையை திறக்கும் போதெல்லாம். ஏகம் அநேகம் அணுதினம் வந்தேறும், அணுதினம்னா உங்களுக்கு வருமானம் வந்து தினந்தோறும் உங்களுக்கு அதில் வந்து லாபகரமாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாகிற மாதிரி நினைப்பீங்க. இதில் வந்து ஏகப்பட்ட பேருக்கு வந்து தாந்திரிகம் உரியதில் வந்து இதை நான் சொல்லி நிறைய பேருக்கு ஜெயம் கிடச்சிருக்கு. நீங்கள் இதில் மட்டும்தான் நான் மந்திரத்தை சொல்லியிருக்கிறேன்.
ஓகேங்களா? ஏன்னா தொழிலில் லாபம் கிடைக்கலன்றதுனால இது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். என் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோலேயே மந்திரத்தை நான் காமிச்சிருக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் மந்திரம், இந்த மந்திரத்தை பொறுமையாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.